கிடையாது. வேம்பிலியே அடிக்கிற அளவு உங்கள்கிட்ட ஆட்டம் இருக்கலாம், நான் அதுக்காகலாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. மற்ற ஜனங்களுக்கு அவன் தான் கேட்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பெரிய வித்தகாரம் பாவன். விஜய் சேதுபதி எதுனா எதுனா சொல்லுங்க. ஒரு முத்தம் கொடுக்கவா? ரஞ்சித் ரஞ்சித் சார் வாய்ப்பு கொடுத்துருவீங்க, அதனால ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஓகேவா? அப்படியே போய் நீங்களும் பாக்ஸிங் கத்துக்கிறேன், பாக்ஸிங் தெரியும் எனக்கு தெரியும், அதான் சரிட்டு போயிட்டு அடி வேணா. ஓகே ஜாமி, சைக்கிள்ல போலாமா பாண்டிச்சேரிக்கு? அவரு ஆமா ஷூட்டிங் சைக்கிள்ல போனாரு, அவர் ஷூட்டிங் அபவுட் 100 கிலோமீட்டர்ஸ் பிரீமியர் நம்ம படத்துக்கு. பசுபதி சார் அண்ணா நல்லா ஆக்டிங் பண்ணாடா, நல்லா அடிச்சிருக்கா, செம்மையா பண்ண. தேங்க்ஸ்டா, படம் நல்லா ஓடுது போல இருக்கு, பயங்கர பிச்சுன்னு ஓடுது. ஏ சரி, இப்ப ராஜா This is very bad with me. Guys, உங்களுக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை, ஸோ அதனால் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறதில்ல. வணக்கம், வெல்கம் டு ஆர் ஷோ. ஐம் ராஜா, யூ ஆங்கர் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. த ரெஸ்பான்ஸ் ஃபார் டான்சிங் ரோஸ் இஸ் ஓவர்வெல்மிங். எனக்கு என்ன நடக்கிறதுனே வந்து புரியல. ஐம் ஸ்டில் லைக் வாட்ஸ் ஹேப்னிங். எனக்கு ரஞ்சித் சார் ஆகட்டும், செல்வா எடிட்டர் ஆகட்டும் சொல்லியிருந்தார் தேர் பி அ சேஞ்ச், பார்த்துக்கோன்னு. That's happening, and I'm happy people have received the movie the way they have now. And dancing ella character me pesapadudha, dancing rose um pesapadudha, so I'm really happy about that. In the dancing rose character kulla varadhu, it's not an easy task. Definitely vandu or nariya or process e poirukku, ungalku or periya process poirukum. How much time did you take to come into this character? Like I said, I was signed last. Na poi next week e shoot. நெக்ஸ்ட் வீக்கில் 2 weeks போய் சைன் பண்ணி 2 weeks எனக்கு ஷூட். அந்த 2 weeks ஆல்சோ ஐ வாஸ் ட்ராவலிங், ஐ ஹேட் ஏர்லி ட்ராவல் டு சம்வேர். ஐ மீன் கொஞ்சம் வேறு பிளான்ஸ் இருந்துச்சு, பிகாஸ் நான் ஒரு ப்ளே பண்ண அந்த ஒரு ப்ளே பண்ணாலே நிறைய வி விசிட் அ லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் ஆர் ரிஹர்சல்ஸில். ஸோ ஐ வாஸ் இன் அ க்ரூவ் அண்ட் சம்ஹவ் ஐ ஃபவுண்ட் டான்ஸிங் ரோஸ் ஆடிஷன்லேயே பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட் போனப்போ கூட ஐ நியூ இன் மை மைண்ட் வாட் ஐ வாஸ் கோன் டு, ஆனால் அது நான் முன்னாடி பண்ணி பார்க்கல, ஆனால் எப்படி இருக்கும்ன்ற ஒரு டவுட் இருந்துன்னு இருந்துச்சு. பட் வென் இட் காட் ரோலிங், அட்மாஸ்பியரே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. பீட் சந்தோஷ் பிரதாப், பீட் ஜான் குக்கின், ஹூ ஹட் மை ஃபர்ஸ்ட் சீன் வித், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. டீம் மீட் பண்ணோடனே அப்பா ஜாலியாக இருக்கு. ஸோ அந்த அப்படி அப்படி ரிலாக்ஸ் ஆனோடனே ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் லைக் டான்சிங் ரோ. ஸோ அப்படி தான் பிடிச்சேன். போக 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 I kind of got better with the character. Boxing la oru 6 punches mattum dhaan irukku appinvaanga illaya, ipo boxing sorry dancing rose ku me vandu and the 6 punches mattum dhaana illa oru extra addition irundha? See, basic 6 punches dhaan, ana oru 6 punches he is more of a gimmicks kaatuvaru, mind games ulladuvaru. He breaks the opponent with his mind, in his confidence break panna try pannuvaru. நான் வந்து உங்களை வந்து இப்படி சீரியஸாக பார்க்குறதுக்கும் சிரிச்சு பார்க்க நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த ஒரு ஐ மீன் தட் இஸ் வாட் ஐ தாட் அபவுட் டான்ஸிங். எனக்கு என்ன நான் தான் அப்படி தான் பர்சீவ் பண்ணேன் அந்த கேரக்டரை. ஸோ ஐ ட்ரை டு பிரேக் த கான்ஃபிடன்ஸ் அவனை மைண்ட் லெவலில் வந்து. ஸ்கில் வைஸ் ஐம் கான்ஃபிடென்ட். நான் இது இவரோட பேக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இஸ் நெவர் லாஸ்ட் அ மேட்ச். ரிட்டையர்மெண்ட்லேருந்து கபிலன் வந்து இவனை இது பண்ணியிருக்கான், வந்து ஆடுறான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவன் இன்னும் ஓவர் கான்ஃபிடென்டாக தான் இருப்பான் அந்த மேட்ச்சில். மை திங் இஸ் தட் இவனை ஃபஸ்ட் மைண்டில் விளையாடலாம், இவனை சீண்டி பார்க்கலாம். எல்லா மேட்சும் நான் அப்படி தான் விளையாடிருப்பேன். அது ஆப்வியஸ்லி இட்ஸ் மை பேக் ஸ்டோரி. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ பர்சீவ் திஸ் கேரக்டர் டு பி. இட்ஸ் மோர் ஆஃப் திஸ் கேரக்டர் இஸ் மோர் ஆஃப்
trying to break him mentally and play around his see how weak he is, where he is, and have fun. He's very confident with his skill. So adana avan skill wise prachane kadaiyum adikkave mudiyadhu avan eppadi evlo periyavana irundhal enna adi thoda mudiyadhu enak theriyum. That's how my moves are. So andha or attitude ah na approach panna character ipo rose ku undana identity irukku laya ipo rose ku undana or identity irukku. Rose vandu is a phenomenal or or dance oda or move. அந்த மூவ் ஆக்சுவலாக பிரேக் பண்ணுறது உண்மையிலே பாக்ஸிங்கில் கஷ்டமா? இப்போ திரு மாஸ்டர் கூடலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க இல்லையா, ஸ்பான்டேனியஸாக அந்த குவர்க்கியாக இருக்கிறது வந்து அவங்கள டிஃபீட் பண்ணுறது கஷ்டமா? அவர் ட்ரெயின் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். பிகாஸ் டெக்னிக் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐ லேர்ன் அண்ட் ஃப்ரம் வாட் தி பாக்ஸர்ஸ் பாக்ஸிங் ஸ்டைலுக்கு. ஏன்னா அப்போவே நான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் இவர் கேட்பார். இப்போ கூட போய் அவர்கிட்ட பேசியிருந்தேன், என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்படி பண்ண, அவருக்கு தெரியல வாட் மை விஷன் வாஸ். அஃப்கோர்ஸ் இ நியூ வாட் த கேரக்டர் வாஸ் பட் ஐ வாண்டட் டு பிரிங் இன் ஃபியூ எலிமெண்ட்ஸ், அதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ டு பிரிங் இன் வாஸ் லிட்டில் டஃப், பட் அந்த வாட் எவர் யூ சா ஆன் ஸ்டேஜ் அன்னைக்கு பண்ணது தான், அது ரிஹர்ஸ் பண்ணல நாங்கள் முன்னாடி. அன்னைக்கு அன்பரிவ் சார் வாஸ் வெரி 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 சப்போர்ட்டிவ். நான் எது கொடுத்தாலும் இம்ப்ரோவைஸ் பண்ணி எது கொடுத்தாலும் நல்லாயிருக்கு பண்ணலாம், நீங்கள் வரதை கொடுங்களேன் அந்த மாதிரிலாம் கேட்டு அந்த இன்வால்மெண்ட் கொடுத்தோடனே எனக்கு இன்னும் அந்த ஒரு குரூப்பில் இருக்கும்போது சம் மேஜிக் ஹேப்பன் தட் ஹேப்பன் தட் டே. அண்ட் ஏதோ ஒன்று நடந்துச்சு அந்த க்ரௌடோட ஒரு எனர்ஜி அண்ட் சம் மேஜிக் ஹேப்பன் தட் அந்த ஃபைட் ரொம்ப நல்லா ஸ்காட் டான்சிங் ரோஸ் அந்த மொமெண்ட்ல கண்டுபிடிச்சிட்டீங்க டான்சிங் ரோஸ் இல்லை டான்சிங் ரோஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபைட் வந்து ஐ நியூ ஐ குட் டூ சம்திங். ஸோ அப்போ மேஜிக் ஹேப்பன் தட் பார்க்குற மூவ்ஸ் எல்லாம் எனக்கே வந்து வாவ்னு இருந்துச்சு. ஐ வாஸ் என்ஜாயிங் த ஹேட் ஃபன் டோட்டல் ஃபன். அந்த கவிதை நான் வெறுப்பேத்தரெலாம் நிஜமாக ஃபீல் பண்ணேன், நீ நல்லா அடிக்கிறது தொட்டு பாரு தொடக்கிட முடியாதுன்னா ரெண்டு ரவுண்டு என்ன அரை ரவுண்டில் காலி பண்ணுறேன் அந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ தட் வே யா இட் வாஸ் ஃபன், இட் வாஸ் டஃப் பட் ஐ என்ஜாய் த ப்ராசஸ். அதாவது வந்து டான்சிங் மனோகரன் அப்படின்னு வந்து ஒரு பாக்ஸர் இருந்திருக்காரு. So, அவர் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா? இல்லை அவர் ஐ டென்ட் வாண்ட் டு கோ ஃபார் எனி ரெஃபரன்ஸ் எக்ஸப்ட் ஃபார் த ரெஃபரன்ஸ் சார் டோல் மீ அபவுட் நசீம் ஹமீத்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸர் இருக்கார், யூகே பேஸ் பாக்ஸர். அவரோட பாக்ஸிங் ஸ்டைல் தான் வேணும்னு சொல்லி கொடுத்தோம். அவர் ஹீஸ் வெரி குவக்கி. என்னோட ரிங் என்ட்ரி பார்த்தீங்களா அந்த மாதிரி என்ட்ரி. ஸோ அந்த டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் இருக்கும். அவரோட நான் வீடியோஸ் ஒரு டூ வீக்ஸ் ஸ்டடி பண்ணேன், அதுக்கப்புறம் அதை விட்டேன். அண்ட் ஐ ப்ராட் இன் வாட் ஐ குட் exactly. So what I felt Shabir, what Shabir can add no what that. Dancing Rose can do. So adha vandu na eduthna and of course I brought in my parkour skills and my dancing konja adha or character vandu layer pandradhukku I use all my skills enala enna panna mudiyum adu panna adha vandu the physique kaga vandu nariya per vandu already kasha adha inda team la iruka nariya per nariya workout la manaanga but you already had the physique. So adhu vandu or entry வந்து ஈஸியாக ஆயிருச்சு உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஆல்சோ த ஃபேக்ட் தட் ஐ வாஸ் இன் டு காலடி காலடி குத்து வரிசை கற்றுட்டு இருக்கேன் நான் அவங்களோட அகாடமியில் கேகேவி அகாடமின்னு சொல்லிட்டு. ஸோ தேட் இஸ் மோர் ஆஃப் கிக் பாக்ஸிங் அண்ட் சிலம்பம் மொய்தாய் மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் தேர் ஸ்டைல் அண்ட் தேர் டெக்னிக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். பாக்ஸிங் வந்து இட்ஸ் ஆல் ஓன்லி அ ஹேண்ட் கேம் அண்ட் த பாயிண்ட்ஸ் சிஸ்டம் ஆல்சோ இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த டெக்னிக் ஐ ஹேட் டு சேஞ்ச். திரு மாஸ்டர் தான் என்ன ட்ரெயின் பண்ணார் அதுக்கு பாக்ஸிங். திரு மாஸ்டர் ஸோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், சர்பாட்டா நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களாமே மொதல். ஐயோ பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. சர்பாட்டா வந்தப்போ ஐ வாஸ் சைன் ஃபார் அன் அதர் மூவி. அந்த மூவி ஸ்டார்ட் ஆகிற நெல் ஆல்மோஸ்ட் ஐ மீன் எனக்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க என்னோட போர்ஷன்ஸ் வந்து எனக்கு. ஐ வாஸ் டூயிங் எ ப்ளே அப்போ அந்த ப்ளே முடிச்சு என் போர்ஷன்ஸ் நெக்ஸ்ட் மந்த் ஷூட் பண்ணலான்னு இருந்தாங்க. 2019 20 ஜான்ல ஷூட் பண்ணலான்னு இருந்தாங்க. அப்போ தான் 19 எண்டில் தான் சார்பட ஆடிஷன் பண்ணேன். ஆடிஷன் பண்ணப்போ அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. எல்லா இடத்துலையும் சொல்கிறது அவர் வெயிட் போட முடியுமான்னு கேட்டாங்க டீமில். நான் இப்போ தான் வெயிட் இறக்கியிருக்கு ஒரு 6 கிலோ போதர் மூவி ஒரு ஆன்டக்னஸ் ரோல் மெயின் ஆன்டக்னஸ் ரோலுக்கு இல்லை அது பண்ண முடியாது என்ன. தென் தே சார் ஓகே அப்போ ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க் அவுட் வி வாண்ட் கொஞ்சம் பெருசாக வேணும் பல்கான்ல கொஞ்சம் ஐ டோன்ட் நோ வாட் தே ஹேட் இன் மைண்ட் தென். பர்ஃபார்மன்ஸாக நல்லா இருக்குது ஆனால் வெயிட் போட நல்லாயிருக்கும். ஸோ இட் கைண்ட் ஆஃப் டென்ட் ஒர்க் அவுட் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. தென் லேட்டர் 2 weeks லேட்டர் அகெயின் ஜெனி ஹூஸ் அசோசியேட் டைரக்டர் ஷீ கால் மீ அண்ட் ஷீஸ் லைக் சார் பார்க்கணுன்றாரு ஒரு லுக் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அன்றைக்கு காலில் தான் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் எனக்கு. ஸோ இது முடிச்சுட்டு அந்த டைரக்டர் கேட்டேன் கேன் ஐ டூ போத் லுக் வைஸ் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இட்ஸ் டூ இட் தட் வில் பி அ பிகர் மூவி ஆல்சோ ரஞ்சித் சாரோட படம். தென் ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன் சொல்லிட்டு இவர்கிட்ட போனப்போ லுக் டெஸ்ட் பண்ணப்போ யூ நோ ஹவ் ஐ லுக் இந்த மூவி அந்த டெஸ்ட் அந்த கேர்ள் அண்ட் ஆல் தட் தே லைக் இட் இவன் தேவே கேக் அகெயின் ரஞ்சித் சார். அப்போ தான் ரஞ்சித் சார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்.
அவர் கேட்டார் வெயிட் போட முடியுமா ஷபீர்னு. ஸோ என்ன வெயிட் போட முடியுமா, நான் உடனே ஷர்ட் ஆகுது ஐ ரிமூவ் மை ஷர்ட் அண்ட் அப்போ பிளேலையும் ஐ வாஸ் ஃப்ளாண்டிங் அ குட் சிக்ஸ் பேக் இது அண்ட் ஃபார் த அதர் மூவி ஆல்சோ ஹேட் தென் அவர் வந்து இது போதுமே எனக்கு திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் ஃபார் மை கேரக்டர். பேட்டையில் ரஜினி சார் கூட பண்ணியிருக்கீங்க? ஆ பேட்டை கார்த்திக் சுப்ராஜ் எனக்கு முன்னாடியே தெரியும், இப்போ ஏன்னா 5-4-3-2 நான் பண்ண படத்தோட டைரக்டர் வந்து அவரோட அசோசியேட். ஸோ கேட்ட அந்த டீமில் கேட்டப்போ இல்லை பெரிய கேரக்டர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கார்த்திக் சார் வந்து சின்ன கேரக்டர்ஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு அப்படின்னு. நான் அடம் பிடிச்சி இல்லை எனக்கு தலைவர் கூட நடிக்கிறோம் சேதுலாம் இருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் பிடிக்கும் அப்படின்னு இல்லை இல்லை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அப்போ ரெண்டு சாய்ஸ் ஆஃபர் பண்ணாங்க, ஒன்று தலைவர் கூடவே வர மாதிரி ஒரு 5 பேர் இருப்பாங்க அதில் ஒன்று, இல்லாட்டி இன்னொரு ரோல் அது சஸ்பென்ஸில் வச்சுருந்தாங்க என்ன ரோல்னு சொல்லாமல் சேதுனா கூட சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும் ஒன்று. நான் வந்து ஐயோ இது எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு சரி சேதுனா கூட பண்ணலாம் அப்படின்னு அதை பண்ணிக்கிறேன். அப்புறம் தான் ஆஃப்டர் ஐ காட் ஆன் போர்ட் ஒன்லி தே டோல்ட் மீ இதுதான் என்னோட கேரக்டர். அப்புறம் லேட்டாக ஷூட்டிங்ஸ் போகலாம் தெரியும் ஃபைட்லாம் இருக்குது தலைவர் கூட ஐஎஸ் லைக் வா கூட நிற்கணும்னு நினச்சேன் ஃபைட்டே பண்ணுறேன் அவர் கூட எஸ் ட்ரீம் கம்ட்ரோ இல்லையா எங்கே ஐ மீன் தலைவர் கூட ஒரு ஃபைட் பண்ணோன்னா ஐம் ஹாப்பி ஈவன் இஃப் இட்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ் ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் தட் ஐ ஹேட் ஃபன் ஜாலியாக இருந்துச்சு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து யூஸ்வலாக வந்து இப்போ சினிமா ஒரு மீடியம் இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு வெளியே போகும்போது அக்செப்டபிலிட்டி அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். அதுக்கு அதாவது இந்த டான்ஸிங் ரோஸ் மாதிரி ஒரு கேரக்டரை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து பீப்புள் ஆர் செலிப்ரேட்டிங் இட் பிகாஸ் விவ் சீன் வாட் மேஜிக் டான்ஸிங் ரோஸ் குட் ஹவ் கிரியேட்டட். பட் அது அந்த இன்செப்ஷன் டைமில் அந்த ஸ்டோரியோட இன்செப்ஷன் டைமில் இப்படி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னும் போது ஓகே ஃபைன் இது சப்போஸ் ஜனங்க ஒரு ஒரு ப்ராப்பரான இதில் அக்செப்ட் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா will it be will it affect my future roles அப்படிங்கற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? Definitely இல்ல. And from I think from whatever I heard from sir and the team the character பத்தி சூப்பரா வந்து பேசிருக்காங்க. நான் அந்த அஸ்பெக்ட்ட நான் யோசிக்கவே இல்ல. I never thought about acceptance. I only thought about how well I can do this. What I can bring as an actor நான் as an actor அவர் இன்புட்ஸ் கொடுத்துட்டாரு எல்லாரும் இன்புட்ஸ் கொடுத்துறேன். As an actor what I can bring. சென்னையிலே வளர்ந்த பயனாக இருந்தாலும் அந்த வட சென்னையோட ஸ்லாங் பேசுறது வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டம் எனக்கு கஷ்டம் எஸ்பெஷலி பிகாஸ் என்னோட திங்கிங் லாங்குவேஜ் இப்போ போக மாட்டேன்ல அது வாயில வந்துருது ரைட் அப்பப்போ வருதுன்னு நினைக்கிறேன் தெரியல ஏன்னா இப்போ அப்பவும் பேசும்போது ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் சொல்றேன் ஹாஸ்பிட்டல் கிளானிங் பண்ணுவேன் சில இன்டர்வியூல இப்போ ஹாஸ்பிட்டல் கிளானிங் பண்றேன் அப்படின்னு நானும் பேசுனேன் அப்படி இருக்கு. ஸோ பட் இன் அ குட் வே பட் கஷ்டப்பட்ட அதுக்கு அண்ட் ஜெனி அசோசியேட் டைரக்டர் அண்ட் தமிழ் பிரபா ரைட்டர் அவர் கூடவே இருந்தாங்க ஃபுல்லாக அவங்க தான் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் உங்களால் முடியும் ஐயோ ஸ்லாங்கெல்லாம் பயமாரு அதெல்லாம் நல்லா ஜாலியாக பேசுங்க மூடை மெயின்டைன் பண்ணுங்க ஸ்லாங் வந்துடும். ப்ளஸ் டப்பிங்கில் ரொம்ப நாள் எடுத்தேன் பண்ணுறதுக்கு ஸோ தட் ஆல்சோ அவங்களும் ஒர்க் பண்ணாங்க உட்காந்து அப்போ என்னையும் போறாங்கன்னு கேட்டேன் அப்போ என்னையும் போகிறாங்கன்னு கேட்டேன் நான் சொன்னேன் பார்ட் டைம் ஜாப் தானே அப்போ சினிமா தெரியாது பார்க்க மாட்டேன் ஷூட்டிங்லாம் தெரியவே தெரியாது அது அட்மாஸ்ஃபியராக ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஹீரோ ஹீரோ அதை ஒன்றும் தெரியாது பார்ட் டைம் ஜாப்பு போகிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் போகும்போது கூட பெரிய போய் வீட்டில் போய் சொல்லி தான் போனேன் மேட்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லி பெரிய கிட் பேக் எடுத்து தான் போனேன் பார்க்குறவங்களாம் நான் பெரிய ஆக்டர்னு வச்சுருந்தாங்க ஐடியா ஐ வாஸ் கோன் ஹேவ் ஃபன். ஸோ அப்படிதான் அங்கே போனப்போ தான் அது அப்போ ஐ மெட் கார்த்தி சூர்யா சாரோட தம்பி அண்ட் மிலன் அண்ட் கண்டனால் முதல் பிரியா மேம் அப்புறம் சுதா மேம் அப்போ அந்த டீம் ஸோ அப்போ அடிக்கடி கூப்பிட்டு முன்னாடி நிற்க வைப்பாங்க அது எதுக்கு கூப்பிட்றாங்க நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கேன் இருப்பேன் நான் ப்ராபப்ளி 1 or 2 சீன்ஸில் வருவேன் அது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று தோணுச்சு நல்லா இருக்கு ஏதாவது ஒரு ஃபீல் நிறைய பேர் பேசும்போது ஒரு ஃபீல் வந்துச்சு தென் ஐ தாட் வை நாட் டேக் இட் தட்ஸ் தென் வென் ஐ தாட் ஓகே லெட்ஸ் லேர்ன் திஸ்ன்னு சொல்லி ஐ டுக் அப் தியேட்டர் வித் ஜெயக்குமார் சார் ஆரி கூட ஆக்டிங் கிளாஸ் பண்ணேன் பிக் பாஸ் ஆரி தென் ஐ எண்டட் அப் வித் லிட்டில் தியேட்டர் கேகே சூரரை போட்டில் சே பண்ணியிருப்பார் லவ் கிட்ட தென் ஹாஸ்பிட்டல் கிளானிங் ஹேப்பன் விச் சேஞ்ச் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர் ஸோ ஐ மீன் ஆஸ் அன் ஆக்டர் வாட் நான் என்ன பண்ணணும்னு நினச்சனோ அது பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன ஆக்டிங்கில் நான் அது பண்ணியிருக்கேன். வாட் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு அதாவது வந்து ஐ லுக் ஃபார்வர்ட் டு டூ திஸ் இன் சினிமா இல்லை I look forward to enjoy life, basically, honestly.
I look forward to enjoy life. I like what I'm doing now. I get up, I go, I get work, wake up early in the morning, I take classes, I go for my training. Then I go trekking, I go surfing, I go mountain climbing. நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். வாய்ப்புகள் வந்தால் ஐ வாண்ட் டு டூ வேரிட் ரோல்ஸ். இதுதான் பண்ணணும்னு கிடையாது. ஐ வாண்ட் எக்ஸ்பீரிமெண்ட், ஐ வாண்ட் டு டூ மசாலா படம், ஐ வாண்ட் டு டூ ஆர்டிஸ்டிக் மூவிஸ். அதுவும் ஆக்டிங் தானே. நான் வந்து லைஃப்ல ரொம்ப நாள் கழிச்சு மசாலா படம் பண்ணணுங்க அப்படின்னு ஒரு ஆக்டர் சொல்லிட்டாங்க. ஆமா, அது வச்சு நான் உட்காந்து ரசிக்கல மசாலா படம். அதே மாதிரி அந்த ஆக்டர் நான் என்டர்டெயின் ஐ வாண்ட் டு என்டர்டெயின், ஐ சி வாட் இட் இஸ். யூ லவ் டு என்ஜாய் லைஃப் அப்படின்னும் போது அதுக்கு வந்து நிறைய ஒரு ஃபினான்ஷியல் பேக்கிங் தேவைப்படும். ஓகே, இப்போ வந்து ஒரு ரோல் பண்ணுறீங்க, தென் யூ கெட் சம் மணி. ஓகே, அந்த இந்த ஃபினான்ஷியல் பேக்கிங் அது எல்லாமே வந்து இதாயிருதா, அதன் ஃபுல்ஃபில் ஆயிருந்தா? இட் டசன்ட், இட் டசன்ட் மீன் ஆப்வியஸ்லி ஐ என்ஜாய் லைஃப் த வே ஐ கேன் அண்ட் அண்ட் லைக் ஐ சே இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்னன்னு இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். எனக்கு இவ்வளோ காசு இருந்தால் அது பெரிய ஃப்ரீடமாக இருக்கலாம், சில பேருக்கு இவ்வளோ காசு இருந்தால் ஒன்றுமே இருக்கலாமா இருக்கலாம். ஸோ தேட் வே ஐம் ஹாப்பி. I don't have a financial burden of paying rent for a house. I have a roof to go back to. Veed irukka appa amma ku oru periya thanks solna adukku. I have food on the table. So that way I just have to take care of myself. So and there freedom irukke enakku, because enna mari nari actors more talented, better looking, more skilled ella vittu poirukanga because they didn't have what I had. And also I am not giving up because of what I did with cricket. Now I gave up too early and not realizing how good I was in terms of my potential. I don't know if nalla appo na nambala enna ana inga na adu pana andha thappa na pana maten solli romba adam pidichittu irukken nan. So it's taken me like 16 17 years to, I mean, aidhe thappa vandhuchu. Yeah, it's taken a long time but you proved it well. Yeah, I don't know, I got a good visiting card. Nalla or identity irukku. It depends upon how I use it for going forward, how well I choose my products, how well I do as an actor. Depends totally to me, my choices again. Tara, behind a short film contest ee varsham undo? Behind a short film contest indha varsham kedaiyadhu. But adukku badhila behind its gold movie challenge abindra oru vishayam pudusa pandranga. Movie challenge ah abina edukra oru oru padamo 65 nimishathukku mela kandipa irukanuma. 65 nimishathukku maliya? Aama da, short film illa la. Seri appo eduthuta exciting ana cash prizes irukku. First prize 10 lakhs, second prize 5 lakhs, third prize 3 lakhs. Wow, idu mattum illa, idha thavara special mention appdin solli 10 pere select panni avangalukku 2 lakhs cash kudukranga. Appo totally 13 award ah? Yes, 13 perku exciting ana cash prizes irukku. கிளம்புறியா? எடுக்கிறோம். அவன் எடுக்கிறது இருக்கட்டும். உங்களுக்கு இதை பத்தி மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. மாற்றும் கல்லூரி.